마루 루아루아. வணக்கம். கடந்து செல்கின்ற ஞாயிற்றுக்கிழமையின் முக்கியமான செய்திகளை கொண்டு இந்த திங்கட்கிழமை உங்களுக்கான செய்தி காணொளி. இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை பற்றி அரசாங்கம் ஒவ்வொரு விதமாக செயற்பட்டு கொண்டிருப்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து உறுதிப்பட அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இது எப்போது தீர்க்கப்படும் என்பது குறித்து மிக தெளிவான தகவல் கிடையாது. நேற்றைய தினம் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இப்போது இலங்கைக்கு எரிபொருள் வந்து சேரப்போகின்ற கப்பல்களின் விதங்களை பற்றி அறிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் அந்த செய்தி தொகுப்பிலே நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். குறிப்பாக இலங்கைக்கு இப்பொழுது ஐஓசி நிறுவனம் மூலமாக வரப்போகின்ற 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய 3 கப்பல்கள், அதில் 2 டீசல் அதுபோல் 1 பெட்ரோல். இப்போது அமைச்சர் கஞ்சன விஜயசேகர சொல்லியிருக்கின்ற முழுமையான கப்பல்களின் விவரங்களை இந்த செய்தி காணொலியில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் இல்லாவிட்டால் எரிபொருள் கூட்டுத்தாபனம் மூலமாக மாதா மாதம் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் எவ்வாறு பணம் செலுத்த வேண்டும் என்பது குறித்த அறிவித்தலும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த எரிபொருளுக்கான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்க ஐஓசி நிறுவனம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்கின்றது. தாங்கள் எரிபொருளை தொடர்ந்து தங்களால் முடிந்த அளவுக்கு பங்கீட்டு அடிப்படையில் இலங்கையில் உள்ள எல்லா ஐஓசி எரிபொருள் நிரப்பிடங்களுக்கும் வழங்கிக் கொண்டிருப்போம் என்று. ஒரு எரிபொருள் வரிசையிலே வாரக்கணக்கில் நின்றுதான் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 2 நாட்களில் தான் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் வரிசையில் நின்று. இப்படி இருக்கும்போது இலங்கையிலே இராணுவ வாகனங்கள் மட்டும் எவ்வாறு அதிசொகுசாக ரோந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன? அரசாங்க வாகனங்கள் இவற்றையே நாங்கள் வரிசையிலே கண்டதில்லை. இந்த இராணுவ வாகனங்களுக்கு இப்படியான எரிபொருள் தட்டுப்பாடான நேரத்தில் இப்படியான ரோந்துகள் தேவையானது மக்கள் அதிருப்திப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களிலே இன்றைய நாளில் அதிகமாக பகிரப்பட்ட காணொலிகளில் ஒன்று, இந்த இராணுவ கவச வாகன தொடரணி இந்த வேளையில் தேவைதானா என்ற கேள்வியோடு பகிரப்படுகின்ற விடயம். மிக முக்கியமாக மக்கள் வீதிகளிலே காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சொட்டு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை பல இடங்கள் நிலவுகின்ற நேரத்தில் இராணுவ கவச தொடரணி என்ன காரணத்துக்காக மக்களை பயமுறுத்தவா? பாதுகாப்பு என்ற பெயரில் இந்த பகட்டான நடவடிக்கை தேவையான மக்கள் கேட்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியிடமிருந்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தொன்று வெளியாகி இருக்கின்றது. இன்னும் சில முக்கியமான பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசியமான பட்டியலில் உள்ளடக்குவதற்கு. இதேவேளையில் நாட்டை விட்டு சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு படகுகளிலே கடப்போர் அதிகரித்துக் கொண்டிருக்க இந்தியாவில் மயக்க நிலையில் ஒதுங்கியிருந்த தம்பதியரில் ஒருவர் மரணமாகிய செய்தியும் நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது. இன்று திங்கட்கிழமை முதல் தனியார் போக்குவரத்து சேவைகள் முடங்கும் அபாயம் ஒன்று நிலவுகிறது. அதை பற்றிய விரிவான விடயங்களும் செய்திக்குள்ளே இருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விடயம், இப்போது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்திடம் இருக்கிற எரிபொருளின் அளவு. இது உண்மையில் பொதுமக்களுக்கு தேவையில்லாது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அத்தியாவசியமான சேவைகளில் ஈடுபடுவோர், அதுபோல் இலங்கையின் பொது போக்குவரத்து போன்ற விடயங்களுக்கான எரிபொருள் போதுமாக இருக்குமா இல்லையா என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். இதோ விரிவான செய்திகள், முதலில் அதோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஐஓசி நிறுவனத்தின் மீதுதான் பொதுமக்கள் தனிப்பட்ட வாகனங்கள் நிரப்புவதில் பொதுமக்களின் கவனம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், சிபெட்கோ என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்துக்கு சொந்தமான இலங்கை கனியவட கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்களுக்கான எரிபொருள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டு சில நாட்களாகி இருக்கின்றன. இப்போதற்கு நிலையில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர வெளியிட்டிருக்கின்ற இந்த தகவல் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். ஓட்டோ டீசல் 12,774 மெட்ரிக் டன், சூப்பர் டீசல் வெறும் 233 மெட்ரிக் டன், பெட்ரோல் 1414 மெட்ரிக் டன், 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் தான் 1414 ஆக்டேன், 95 ரக பெட்ரோல் 2677 மெட்ரிக் டன் இருக்கிறது. ஜெட் விமானங்களுக்கு நிரப்பப்படுகின்ற எரிபொருளானது 500 மெட்ரிக் டன் எரிபொருளாக இருக்கிறது. அதுபோல் ஃபர்னஸ் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற சுத்திகரிக்கப்பட வேண்டிய எரிபொருளானது 2900 மெட்ரிக் டன். எனவே இவற்றின் அடிப்படையில் தான் இப்போது எரிபொருள் மிஞ்சி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் இப்பொழுது இலங்கைக்கு தொடர்ந்து வரப்போகின்ற எரிபொருள் பற்றிய அறிவித்தலையும் நேற்று நாள் கஞ்சன விஜயசேகர வெளியிட்டிருந்தார். ஜூலை மாதத்தில் மலேசிய நிறுவனம் ஒன்றோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதன் அடிப்படையில் இது உறுதிப்படுத்தப்பட்ட இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு வந்து சேரப்போகின்ற எரிபொருள் பட்டியல். வருகின்ற 10-11 மலேசியாவிலிருந்து பெட்ரோல் வந்து சேரப்போகிறது என்று அறிவிக்கப்படுகின்றது.
அதே வேளையில் வருகின்ற 11/14 டீசல் வந்து சேரப்போகும் என்று அறிவிக்கப்படுகின்றது. 8, 9 ஆகிய தேதிகளிலும் இவ்வாறு டீசல் வந்து சேரப்போகிறது. இன்னொரு பக்கம் சுத்திகரிக்கப்படாத நேரடியாக கச்சா எண்ணெயாக பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் இலங்கையில் வந்து அது சப்பகஸ்கந்த ஆலையின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு எரிபொருளாக மாற்றப்படும். வருகின்ற ஜூலை 12 அது வந்து சேரும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் ஜூலை 15 மற்றும் 17 ஆகியன IOC மூலமாக இலங்கைக்கு கிடைக்கப்போகும் எரிபொருளாக இலங்கை எரிபொருள் கொடுத்த அமனத்துக்கு வந்து சேரப்போகிறது என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது. இன்னும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய வருகின்ற 13, 14 பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவையும் ஜூலை 30, 31 ஆகியன பெட்ரோல் டீசலாக அவையும் அதே கப்பலில் உள்ளடக்கப்பட்டு வந்து சேரும் என்று அறிவிக்கப்படுகின்றது. அதுபோல 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஆகஸ்ட் காலப்பகுதியில் டீசல் இலங்கைக்கு மொத்தமாக வந்து சேரும் என்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நேற்றைய நாளில் தன்னுடைய அறிவித்தல் மூலமாக சொல்லியிருந்தார், ட்விட்டர் மூலமாக அறிவித்திருந்தார். அதேவேளையில் மலேசிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திடம் இருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்கின்ற நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருந்தார் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர். இது வெற்றிகரமாக முடிவெடுத்திருப்பதாக அதற்கு பிறகுதான் இந்த அறிவித்தலை ஊடகவியலாளர்கள் மத்தியில் அவர் வெளியிட்டிருந்தார். எனவே 50,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அதுபோல 10,000 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் என்பன மலேசியா மூலமாக ஜூலை 10, 11 ஆகிய தேதிகளில் வந்திருக்கிறது. இந்த தேதிகளில் இலங்கைக்கு வரும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது. அதுபோல டீசல் கப்பல்களின் கொள்ளளவானது 40,000 மெட்ரிக் டன் என்று அறிவித்திருக்கிறார் அமைச்சர் என்பது முக்கியமானது. இந்த விடையில் இது மிக முக்கியமான ஒரு பணி. மக்களுக்கு இப்போது இருக்கின்ற நிலையில் எரிபொருள் இல்லாமல் அனைத்து விடயங்களும் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டால் முடங்கிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாள் முதல் தனியார் பேருந்து சேவைகள் முற்றுமுழுதாக முடங்கப் போகின்றன என்று சொல்லி அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. நாடு முழுவதும் உள்ள தனியார் பேருந்து சேவை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டி வரும் என்று சொல்லி தனியார் பேருந்து உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்திருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் தலைவர் கெமுனு விஜயரத்னம் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். எனவே பொது போக்குவரத்து சேவையினை முன்கொண்டு நடத்த வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கு போதுமான அளவு எரிபொருளை வழங்குமாறும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை ஆரம்பத்திலே போக்குவரத்து ஆணைக்குழு மூலமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது போக்குவரத்து அமைச்சு அதுபோல இலங்கையின் அரசாங்க போக்குவரத்து சங்கம் ஆகியன ஒரு இணக்கம் ஒன்றுக்கு வந்திருந்தன. தனியார் பேருந்து சேவைகளை தொடர்ந்து நடத்த தேவையான எரிபொருளை வழங்குவதாக. ஆனால் இப்போது இருக்கிற நிலையில் சில இடங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் சில பேருந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தங்களுக்கு வழங்கப்பட மறுப்பதாகவும் சொல்லப்பட்டே இப்போது இன்றைய தினம் முதல் இந்த திங்கட்கிழமை முதல் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இந்த தங்களுக்கான எரிபொருளை வழங்காதன் காரணமாக தனியார் பேருந்து சேவைகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அப்படியாக தான் இருக்கிறது. அந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. இதுவெளிலே ஜனாதிபதி மூலமாக அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றினூடாக போக்குவரத்து மற்றும் மின்சாரம் அதுபோல எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிபொருள் பாவனை போன்ற விடயங்கள் இது மட்டுமல்லாமல் முக்கியமாக இப்போது மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மின்சாரத்துக்கான திருத்தப்பணிகள் அதுபோல அத்தியாவசிய மின்சார பணிகள் ஆகியவை சம்பந்தமாக உடனடியாகவே இவை அனைத்தையும் அத்தியாவசிய சேவைகளுக்குள் உள்ளடக்கும் விசேட வர்த்தமானி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே சுகாதார மற்றும் மின்சார சேவைகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்த அதைவிடையில் சுகாதார சேவைக்கான விநியோக சேவைகளும் இதிலே உள்ளடக்கப்பட்டு இந்த அத்தியாவசிய வர்த்தமானி அதிவிசேட வர்த்தமானி வெளியாகி இருப்பது இங்கே முக்கியமானது. இப்படி இருக்கும்போது தொடர்ந்து வரும் நாட்களில் குறிப்பாக இன்றைய நாளில் இப்போது மின்சார தடை எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொல்லி ஒரு அறிவித்தலை நேற்றைய நாளில் வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இன்றைய நாள் திங்கட்கிழமை மின்சார துண்டிப்பு நேரம் பற்றிய அறிவித்தலும் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய நாளில் 3 மணித்தியாலங்கள் இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்படும் என்ற அறிவித்தல் இங்கே வெளியாகி இருப்பது முக்கியமானது. ஏ தொடக்கம் W வரையான வலயங்களுக்கு சுழற்சி அடிப்படையில் 3 மணித்தியாலங்கள் மின் துண்டிப்பு இடம்பெறும் என்ற அறிவித்தலும் வெளியாகி இருக்கின்றது. 2 மணித்தியாலம் 20 நிமிடத்திலிருந்து 2 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் இப்பொழுது 3 மணித்தியாலம் என்று இந்த மின் துண்டிப்புக்கான அனுமதியை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வழங்கியிருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்க பாடசாலைகளுக்கான விடுமுறை பற்றிய அறிவித்தல் வெளியாகி இருந்தது. இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை, அரசாங்க மற்றும் அரசாங்க அனுமதி பெற்ற பாடசாலைகளுக்கு விடுமுறை என்ற கல்வி அமைச்சின் அறிவித்தல் வெளியாகி இருந்தது. பாடசாலைகள் மூடப்படுகின்றன அவ்வளவுதான். இதில் இந்த வாரத்தை பாடசாலைகளுக்கான விடுமுறை வாரமாக அறிவித்துதான் நேற்றைய நாளில் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கை வெளியாகி இருந்தது. இப்போதைய எரிபொருள் நெருக்க நிலையில் பாடசாலை நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வது தொடர்பான தனியான கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஆரம்பத்திலே கொழும்பு மற்றும் பிரதான நகரங்களில் உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதற்கான தீர்மானம் 10ஆம் தேதி வரை அதாவது இதே காலப்பகுதியில்
எடுக்கப்பட்டு 11ஆம் தேதி தான் பாடசாலைகள் வழமைக்கு திரும்பும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடுமுறை விடப்படுகின்ற காலத்தை பிறிதொரு வாரத்தில் தாங்கள் சரி செய்து கொள்வதற்கான ஏற்பாடும் இப்போது தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிப்பெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் மலேசியாவிலிருந்தும் உறுதிப்படுத்தப்பட்டபடியும் வந்து சேர இருப்பதன் காரணமாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகரை இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் மூலமாக ஒரு அறிவித்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இப்போது இலங்கையில் உள்ள எந்த ஒரு தனியார் நிறுவனமும் அவர்களுக்கு முன்கூட்டியே எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு தங்களுக்கான எரிபொருளை வாராந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு டாலர்ஸ் மூலமாக முப்பணத்தை செலுத்தக்கூடியதாக இருந்தால் அவர்களுக்கு வாராந்தம் முழுமையான அளவு அவர்கள் கேட்கின்ற முழுமையான அளவு எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஏற்பாடாக இருந்தாலும் இலங்கை ரூபாய்களுக்கு மதிப்பில்லாமல் போயிருக்கிறதே. இலங்கையில் வியாபாரம் செய்கின்ற இலங்கை நிறுவனங்கள் ரூபாய் மூலமாக கொடுப்பனவு செய்கின்ற நிலைமை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு பல பேர் இப்போது முறையிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே வாராந்த அடிப்படையில் இந்த புதிய நிறுவனங்களாக இருந்தால் அவர்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும் என்ற அறிவித்தல் தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு தொழில்துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டால் எந்த ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம். தங்களுடைய தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு என்ற முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, எரிபொருள் வந்து சேரப்போகிறது. எரிபொருள் தடையினால் எந்த ஒரு தொழில்துறையும் இல்லாமல் போகாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்படுகின்றது. ஆனால் டாலர்கள் மூலமாக செலுத்தப்படுவது என்று சொல்வது சில உள்ளூர் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை. இப்படி இருக்கும்போது அமைச்சர் டாலரில் கட்டணங்களை செலுத்துமாறு சொல்கின்றார். இலங்கையில் இருந்து டாலர் மூலமாக வெளிநாடுகளுக்கு கட்டணம் செலுத்துவோரோ இலங்கையிலேயே டாலர் பாவனையில் ஈடுபடுவோருக்கோ எக்கச்சக்கமான இடர்பாடு இருக்கிறது என்பதை அமைச்சர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விதான் முக்கியமானது. காரணம், அண்மையிலே தான் இலங்கையின் மத்திய வங்கியும் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட வேளையில் ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கையிலே ஒவ்வொரு தனி மனிதரும் வைத்திருக்கின்ற டாலர் கையிருப்பை குறைத்திருந்தார்கள் என்பது முக்கியமானது. இப்போது ஒரு இலங்கையில் உள்ள ஒரு தனிநபர் ஒருவர் அதிகபட்சமாக 10,000 அமெரிக்க டாலரையே கையிலே வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இது எப்படியான ஒரு உத்தரவு, எங்கே இருந்து இந்த டாலரை பெற்று இலங்கையில் எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு மக்கள் வழங்குவார்கள் என்ற கேள்வி மிக முக்கியமான ஒன்று. எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்க, அந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் கருப்பு சந்தையில் எரிபொருளை பயங்கர விலைக்கு விற்கின்ற ஒவ்வொரு கூட்டமும் உருவாகி கொண்டே இருக்கிறது. கிளிநொச்சியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருந்தொகையான எரிபொருள் பதுக்கலை பற்றி சொல்லியிருந்தேன், மண்ணெண்ணெய் மற்றும் டீசல். மீண்டும் ஒரு தடவை கிளிநொச்சியில் மற்றொரு இடமான நவபுரம் என்ற இடத்திலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இன்னும் ஒரு தொகை எரிபொருள் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாதுகாப்பு துறையினருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் பெட்ரோல், அதுபோல் 6400 லிட்டர் டீசல் மற்றும் 25 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியன அடங்கிய கொள்கலங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த எரிபொருளை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் 25 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்க நிலையில் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வரிசையில் நிற்போர், அதுபோல் எரிபொருள் பெற்றுக்கொள்ள காத்திருப்போர் ஆகியோர் மத்தியில் மோதல்கள், அவர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் ஆகியனவும் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றே வருகின்றன. அண்மையில் ஒரு அறிவித்தொன்று வெளியாகி இருந்தது. இலங்கையில் இப்பொழுது எரிபொருள் சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டு விமானங்கள் முற்றுமுழுதாக விமானத்தில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு இலங்கைக்கு வருகை தருமாறு இப்போது மீண்டும் ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் விமானங்களுக்கான எரிபொருள்
தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் இலங்கைக்கு வருகின்ற விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதாக ஒரு அறிவித்தல் ஒன்று துறைமுகங்கள் கப்பற்துறை விமான சேவைகள் அமைச்சின் செயலாளரால் நேற்று நாளில் வெளியிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே இவ்வாறு நிறுத்தப்பட்டதான இந்தியாவுக்கு சேர்ந்த விமானங்கள் எரிபொருளை பெற்றுக்கொண்ட நாடு திரும்புகின்றன என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த விமானங்களுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக 500 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருள் தான் இப்பொழுது மிச்சம் இருக்கிற இந்த நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. கடந்த வாரம் முடிவெடுக்கப்பட்ட அடிப்படையில் இலங்கைக்கு எரிபொருள் நிரப்புகின்ற விமானங்கள் வந்து சேரக்கூடாது என்று அறிவித்ததன் தகவல் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போது வருகின்ற 15ஆம் தேதிக்கு முதல் விமானத்துறைக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகளை கனிய வள கூட்டுத்தாபனம் இணங்கியிருப்பதாகவும் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அதற்கு பிறகு இந்த தட்டுப்பாடுகள் இல்லாத சூழ்நிலை ஒன்று உருவாகும் என்று கருதப்படுகிறது. பல பேரது கேள்வி, யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தன்னுடைய சேவைகளை ஆரம்பித்து விட்டதா என்று. 1ஆம் தேதி முதல் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லப்படுது. இதை பற்றி உரியவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அங்கே இப்போது ரன்வே ஆகியன மிக நீண்ட காலமாக பயன்படுத்தாத காரணத்தால் அதை சீரமைக்கும் பணிகள், அதை சூழ உள்ள இடங்களை செப்பனிடுகின்ற பணிகள், இயந்திரங்கள் போன்றவற்றை சரியான முறையில் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றோடு சேர்த்து இந்திய விமான நிலையங்கள் அதுபோல் இந்திய விமான நிறுவனங்கள் ஆகியவற்றோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வழக்கமான சுமூகமான பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஏது நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1ஆம் தேதி முதல் அங்கே நிறுவனங்கள் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களை தொடர்ச்சியாக பதிவிட காத்திருக்கிறேன். குடிவரவு குடியகல் திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகங்களான மாத்தறை, வவுனியா, கண்டி ஆகிய இடங்களில் ஒரு நாள் கடவுச்சீட்டுகளை பெறும் பணிகள் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கின்றன. இதன் அடிப்படையில் இணையதளம் மூலமாகத்தான் நீங்கள் உங்களை பதிவு செய்து முன்கூட்டியே பதிவு செய்த 100 பேருக்கு ஒவ்வொரு நாளும் சேவைகள் வழங்கப்படும். எனவே மறந்துவிடாதீர்கள். மிக முக்கியமான அறிவித்தல், வரிசைகளிலே அங்கேயும் போய் நிற்க வேண்டாம். மாத்தறை, வவுனியா, கண்டி ஆகிய பிராந்திய அலுவலகங்களினூடாக உங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களைச் சேர்ந்தோர் உங்களுக்கான முயற்சிகளை இணையம் மூலமாக முன்பதிவு செய்து மேற்கொள்ளலாம். சட்டவிரோதமாக நாட்டை விட்டு தப்பியோடும் பல பேர் கைது செய்யப்படும் சம்பவங்கள் பல பதிவாகி கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக பயணிக்க முற்படும் ஏற்பாடுகளோடு மேல் மாகாணத்திலே வந்து தங்கியிருந்த 24 பேர் அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதுபோல மேற்கு கடல் வழியாக ஆஸ்திரேலியா இல்லாவிட்டால் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முனைப்போடு காத்திருந்த 51 பேர் படகுகளில் ஏறுகின்ற நேரத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு ராமேஸ்வரம் வழியாக தப்பிச் செல்கின்ற முயற்சிகளில் தொடர்ந்து பல பேர் ஈடுபட்டு வருவதை பற்றி அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பேன். இந்த தனுஷ்கோடியில் அண்மையில் மன்னாரிலிருந்து சென்ற ஒரு வயதான தம்பதி மயக்கமுற்ற நிலையில் கரையொதுங்கியதை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய நாளில் இறந்திருக்கிறார். இவர்களை பற்றிய முழுமையான தொகுப்பினை நான் வழங்கியிருந்தேன். மன்னாரைச் சேர்ந்த ஒரு வயோதிப தம்பதி பரமேஸ்வரி, அதுபோல் அவரோடு சேர்ந்து சிவம் ஆகிய 2 பேரும் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடற்கரையில் கரையொதுங்கி இருந்தார்கள். இதிலேயே தொடர்ச்சியாக அந்த பரமேஸ்வரி என்ற பெண்மணி சிகிச்சை பெற்று வந்தாலும் கூட தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது கணவர் காலமாகியதாக வருத்தத்துக்குரிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதுவேளையே அண்மை காலமாக இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வருகின்ற செய்திகள் இல்லாமல் இருந்தன. இதற்கு முதல் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் வருவது, அவர்கள் கைது செய்யப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது, பின்னர் அந்த படகுகள் ஈழத்தில் பகிரங்க ஈழத்தில் விற்கப்பட்டது போன்ற விடயங்கள்லாம் வெளியாகி இருந்தன. இதையடுத்து இலங்கையின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவோடு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியது, இலங்கைக்கு இந்தியாவின் தூதுக்குழு வருகை தந்திருந்தது போன்ற பல்வேறு செய்திகள். மிக நீண்ட காலமாக இப்படியான செய்திகள் இருக்கவில்லை. இலங்கையும் இந்தியாவை நம்பியிருந்தது. எரிபொருள் தொடக்கம், அத்தியாவசிய பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் அத்தனைக்கும் இப்படி இருக்கும்போது நாட்டின் கடல் எல்லையை மீறி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 12 இந்திய மீனவர்கள் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படையினர் அறிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அவர்கள் மீன்பிடிக்காக பயன்படுத்திய படகும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது இவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு போலீசார் விசாரணைகளை நடத்த ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமூகமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இப்போது இந்நிலையில் இந்தியாவின் உதவி அதிகமாக இலங்கைக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் மீனவர்களது வாழ்வாதாரமும் அதுபோல இந்திய இலங்கை உறவுகள் பாதிக்கப்படாத விதத்திலும் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. மின்சாரம், எரிபொருள், இந்த 2 விடயங்களும் விவசாயத்துறையை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக இப்போது ஒவ்வொருவரும் புதிய புதிய முயற்சிகள் பலவற்றில் இறங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். போக்குவரத்துக்காக மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அதுபோல் துவிச்சக்கர வண்டி போன்றவை இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் விவசாயம் எரிபொருளின் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்தில் தன்னுடைய மனித வலுவை பயன்படுத்துகின்ற முயற்சிகளை எடுத்திருக்கின்றனர். இது பற்றிய ஒரு முழுமையான பதிவை ஃபேஸ்புக்கில் ARVLution நியூஸ் பக்கத்தினூடாக பகிர்ந்திருக்கிறேன். அந்த இளம் விவசாயி என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார், எப்படியான மாற்றங்களை விரும்புகிறார் என்று நீங்கள் அங்கே விவரமாக பார்க்கலாம்.
அதேவேளையில் இந்தியாவிலிருந்து வரப்போகிற விவசாய உதவி திட்டமாக இந்திய கடனுதவியின் கீழ் வருகின்ற யூரியா, இலங்கைக்கு வருகின்ற பணிகள், அங்கே ஏற்றுகின்ற பணிகள், கப்பலில் ஏற்றுகின்ற பணிகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் ஒரு சில தினங்களில் கொழும்பு துறைமுகத்தை வந்து சேரும் என்று கருதப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலான செய்தி, காரணம் உரப்பிரச்சனையோடு தான் இப்போது இருக்கின்ற உணவு தட்டுப்பாடு இந்த நெருக்கடியிலேயோடு உருவாகி இருந்தது. இந்த மொத்தமாக இலங்கைக்கு வழங்கப்படுவதாக இந்தியா உறுதியளித்திருந்த 65,000 மெட்ரிக் டன் யூரியாவில் 40,000 மெட்ரிக் டன் உரம் கப்பலில் ஏற்றப்பட்டுள்ளதாகவும், இந்த கப்பல் இலங்கைக்கு வந்து சேர்கின்ற அதேவேளையில் ஏனைய உர இருப்பை வெகு விரைவில் ஒரு சில நாட்களில் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்க இணங்கியிருப்பதாகவும் இந்திய தரப்புகள் தெரிவிக்கின்றன. நல்ல விடயம், விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஒன்றும் கிட்டட்டும், ஆறுதலான செய்தியும் வந்து சேரட்டும் என்பதை நாங்கள் சொல்லக்கூடியது. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பற்றியும் திங்கட்கிழமை இடம்பெறப் போகின்ற விடயங்களை பற்றியும் செய்திகளாக தொகுப்பாக நான் கொண்டு வந்திருந்தேன். ஆரம்பித்திருக்கும் இந்த திங்கட்கிழமை நாள் நல்ல விடயங்களையும் புதிய செய்திகளையும் மக்களுக்கு ஆறுதலான விடயங்களையும் கொண்டு வரட்டும் என்ற பிரார்த்தனைகளோடு விடைபெறுகிறேன். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்.